நண்பர்களே, இந்த வீடியோல அரே எலிமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி ஷார்ட் பண்றது அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். சோ இங்க வந்து PHP-ல யூஸ் பண்ணக்கூடிய டிஃபால்ட் மெத்தட்ஸ் தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இங்க வந்து கீ வேல்யூ பேஸ் பண்ணி ஷார்ட் பண்றத டிஸ்கஸ் பண்ண போறோம். அதே மாதிரி நார்மலா இருக்கக்கூடிய அரே எலிமெண்ட்ஸ் எப்படி ஷார்ட் பண்றது அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ இங்கே அரேல வந்து என்ன பண்ணிருக்கோம், நார்மலாக இண்டெக்ஸ்டு அரேல யூஸ் பண்ணுற மாதிரி நாலு வேல்யூஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே என்ன பண்ணிருக்கோம், சப்போர்ட் பண்ணி வச்சிருக்கோம். இங்கே வந்து CADB அப்படிங்கிற மாதிரி மாற்றி யூஸ் பண்ணியிருக்கோம், ரைட் தானே? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஷார்ட் அப்படிங்கிற மெத்தடில் யூஸ் பண்ணிட்டு ஷார்ட் அப்படிங்கிறதுல $X அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அரையை நான் இங்கே பாஸ் பண்ணிடுறேன். ஸோ ஹோல் அரையும் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கணும்னா என்ன பண்ணுவோம், பிரிண்ட் ஆர் அப்படிங்கிற அந்த பிரிண்ட் ரீட் மெத்தடை யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன், $X அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அரையை வந்து நான் வந்து பாஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ பாஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ரன் பண்ணுவோம். இங்கே வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு மாற்றுறேன். ஸோ மாற்றிட்டோன்னா இப்போ நமக்கு வந்து பார்த்துக்கோங்க, ABCD அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாலு இண்டெக்ஸ்லையும் வரிசையாக காமிச்சிருக்கு. ஆனால் நம்ம வந்து அரே எலமெண்ட்ஸ் அப்படி வைக்கல. இப்போ வந்து ஷார்ட் பண்ணி எனக்கு அசெண்டிங் ஆர்டரில் காமிக்குது, A to Z அந்த டைரக்ஷனில் வந்து அப்படிங்கிற ஆர்டரில் காமிக்குது. இப் சப்போஸ் நான் இந்த இடத்துல ஆர் ஷார்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஷார்ட் பண்ணதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஷார்ட் பண்ணோம், A to Z அந்த ஃபார்மெட்டில் ஷார்ட் பண்ணோம். ஷார்ட் பண்ணி மறுபடியும் நாங்கள் Z to A வந்து பிரிண்ட் பண்ணோம். ஸோ இப்போ இந்த டைரக்ஷனில் ரிவர்ஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, DZBA அப்படிங்கிற ரிவர்ஸ் டைரக்ஷனில் என்ன பண்ணியிருக்கு, பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஆனால் நம்ம நார்மலாக வந்து ஷார்ட் பண்ணி வைக்கலை. ஸோ என்ன பண்ணியிருக்கோம், எல்லா டேட்டாவையும் ஷஃபுல் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஷஃபுல் பண்ண டேட்டாவை ஷார்ட் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு, கம்ப்ளீட்டாக அசெண்டிங் ஆர்டரில் ஷார்ட் பண்ணிச்சு. அது ஆர் ஷார்ட் அப்படின்னு யூஸ் பண்ணோம்னா ரிவர்ஸ் டைரக்ஷனில் வந்து நமக்கு ஷார்ட் பண்ணி கொடுத்தது. ஓகே, இது வந்து இண்டெக்ஸ் அரே. ஓகே ஃபைன், இதுவே எனக்கு அசோசியேட்டிவ் அரேவாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது, அசோசியேட்டிவ் அரேல வந்து கீ வேல்யூ அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் வந்து டைரெக்டாக ஷார்ட் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணுறேன். டைரெக்டாக ஷார்ட் அப்படிங்கிற மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் வந்து ஷார்ட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். இப்போ நம்ம வந்து ரெஃப்ரெஸ் பண்ணுவோம். ரெஃப்ரெஸ் பண்ணோம்னா அன்பு சென்னை நோக்கியா அப்படிங்கிற அல்பப்பெடிகள் ஆர்டரில் காமிச்சிருக்கு. ஓகேவா, அன்பு சென்னை செகண்ட் இங்கே இருக்குது, அதுக்கப்புறம் தான் அந்த நோக்கியா அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ இட் டஸ் நாட் கன்சிடர் த கீ, இட் கன்சிடர் ஒன்லி த வேல்யூ. ஓகேவா, ஷார்ட் அப்படிங்கிற மெத்தட் வேல்யூஸ் மட்டும் தான் கன்சிடர் பண்ணும். நீங்கள் ஆர் ஷார்ட் அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுத்தோம்னா என்ன ஆகும், அதே மாதிரி ஷார்ட் பண்ணி மறுபடியும் என்ன பண்ணும், ரிவர்ஸ் பண்ணி காமிக்கும். ஸோ இங்கே போய் செக் பண்ணி பார்ப்போம். ரெஃப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ ரெஃப்ரெஸ் பண்ணால் நோக்கியா சென்னை அன்புன்னு சொல்லிட்டு வந்து எனக்கு என்ன பண்ணிருச்சு, ரிவர்ஸ் பண்ணி காமிச்சிருக்கு. ஸோ இப்படி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இண்டெக்ஸ் அரேவையும் அசோசியேட்டிவ் அரேவையும் வந்து ஷார்ட் பண்ணி காமிக்கலாம். ஓகே, இங்கே வந்து அசோசியேட்டிவ் அரேல கீன்னு ஒன்று இருக்குது, வேல்யூன்னு ஒன்று இருக்குது. இப்போ கீ பேஸ் பண்ணி நான் எப்படி ஷார்ட் பண்ணுறது, வேல்யூ பேஸ் பண்ணி எப்படி நம்ம ஷார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து இதை வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ கமெண்ட் பண்ணிவிட்டு மெத்தட் என்ன கால் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேல்யூ பேஸ் பண்ணி அசெண்டிங் ஆர்டரில் வந்து எனக்கு வந்து ஷார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக A short அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணுறேன். A short அப்படிங்கிறதுல வந்து $X அப்படிங்கிற இந்த வேரியபிளை நான் பாஸ் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ A short அப்படிங்கிறது நம்ம கொடுத்துட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நேம் அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் A short அப்படிங்கிறது வேல்யூ, அதாவது அன்பு சென்னை அண்டு நோக்கியா. ஓகேவா, ஸோ ஒன்லி இட் கன்சிடர் த வேல்யூ. ஓகேவா, வேல்யூ பேஸ் பண்ணி எனக்கு என்ன பண்ணும், ஷார்ட் பண்ணி காமிக்கும். ஓகே, ஸோ இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசெண்டிங் ஆர்டரில் வந்து வேல்யூ பேஸ் பண்ணி காமிக்கும். ஓகேவா, ஷார்ட்டிங் தி அரே எலமெண்ட்ஸ், ஷார்ட்டிங் அசெண்டிங் ஆர்டர். ஓகேவா, பை வேல்யூஸ். ஓகேவா, அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ ஷார்ட்டிங் அசெண்டிங் ஆர்டர் பை வேல்யூஸ். ஸோ வேல்யூ பண்ணி ஸ்டார்ட் பண்ணி காமிக்கும். ஓகே, இப்போ சப்போஸ் நான் இந்த இடத்துல வந்து A short அப்படிங்கிறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணேன்னா, AR short அப்படின்னு சொல்ல போகிறேன். அப்போ AR short அப்படிங்கிறது என்னென்னா, வேல்யூவை பேஸ் பண்ணி அசெண்டிங் ஆர்டரில் ஷார்ட் பண்ணி ரிவர்ஸ் பண்ணோம். ஓகேவா, இப்போ சப்போஸ் இப்போ போய் நம்ம ரெஃப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். இங்கே ரெஃப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்னா, நோக்கியா அப்படிங்கிறது ஃபஸ்ட் வந்திருக்கும், சென்னை அப்படிங்கிறது செகண்ட் வந்திருக்கும், அதாவது அன்பு அப்படிங்கிறது தேர்ட் வந்திருக்கும். ஓகேவா, ஸோ ஒன்லி கன்சிடர் அஸ் வேல்யூ. ஆனால் பார்த்துக்கோங்க, கம்ப்ளீட் கீ வேல்யூ தான் மாறி, கீ வேல்யூ சேர்ந்து மாறும். ஆனால் ஷார்ட் பண்ணியிருக்கு, இதில் வந்து கீ வந்து பொசிஷன் மாறாமலாம் கிடையாது, கீயோட வேல்யூட பொசிஷன் அப்படி என்னாகுது, சேஞ்ச் ஆகுது பை பேஸ்ட் ஆன் த வேல்யூ. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, கீ பேஸ் பண்ணி எப்படி ஷார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து AR short. A short அப்படிங்கிறது வேல்யூ, AR shortங்கிறது வேல்யூ தான், பட் ஆனால் ரிவர்ஸ் பண்ணி காமிக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, அதாவது கீ பேஸ் பண்ணி ஷார்ட் பண்ண போகிறோம். கீ பேஸ் பண்ணி ஷார்ட் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் அப்படின்னா, K short அப்படிங்கிற மெத்தட். ஓகேவா, கீ அதுக்கு K அப்படிங்கிற ரெஃபரன்ஸ். ஸோ ஷார்ட்டிங் அசெண்டிங் ஆர்டர் பை கீ,
ஓகேவா, அந்த இடத்துல வந்து கீ ஸ்பேஸ் பண்ணி எனக்கு வந்து ஷார்ட் பண்ணி காமிக்கும். இப்போ நம்ம இதை ரெஃபரன்ஸ் பண்ணுவோம். இப்படி ரெஃபரன்ஸ் பண்ணோம்னா ஏரியா அப்படிங்கிற கீ ஃபர்ஸ்ட் வந்திருக்கு, மொபைல்ங்கிற கீ செகண்ட் வந்திருக்கு, அதே மாதிரி நேம்ங்கிற கீ வந்து லாஸ்ட்ல மூவ் ஆயிருக்கு. ஓகேவா, ஸோ இது வந்து எனக்கு என்ன இருக்குன்னா அசெண்டிங் ஆர்டர்ல கீ வேல்யூஸை காமிச்சிருக்கு. ஓகே, இதே வந்து ரிவர்ஸ் பண்ணி காமிக்கணும்னா என்ன, கே ஷார்ட் அப்படிங்கிற இடத்துல கே ஆர் ஷார்ட் அப்படின்னு போட்டால் போதும். ஸோ கே ஆர் ஷார்ட் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன ஆகும், இட் இஸ் இந்த இடத்துல வந்து டிசைனிங் ஆர்டர் டிஇஎஸ்சி அப்படின்னு போட்டுறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து டிஇஎஸ்சி அப்படின்னு கொடுத்துறேன். ஓகேவா, ஸோ இது வந்து டிசைனிங் ஆர்டர் பை கீஸ். ஓகேவா, இப்போ நம்ம வந்து இதை ரெஃப்ரெஸ் பண்ணலாம். ரெஃப்ரெஸ் பண்ணணும்னா இப்போ வந்து கீ பார்த்தோம்னா நேம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வந்திருக்கு, அதே மாதிரி மொபைல் செகண்ட் வந்திருக்கு, ஏரியா அப்படிங்கிறது வந்து தேர்ட் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒன் டைமென்ஷனல் அரேவா இருக்கலாம், அசோசியேட்டிவ் அரேவா இருக்கலாம். ஸோ எதை வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நார்மலாக ஷார்ட் ஆர் ஷார்ட் வச்சு பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஏ ஷார்ட் ஏஆர் ஷார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வேல்யூ பேஸ் பண்ணி ஷார்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா கீ பேஸ் பண்ணி ஷார்ட் பண்ணுறதுக்கு கே ஷார்ட் ஆர் கேஆர் ஷார்ட் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்டர்வியூஸில் கண்டிப்பாக ஷார்ட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக கேட்கக்கூடிய ஏரியா. ஸோ இதை கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நன்றி நண்பர்களே.